ஸ்ரீ எல்லார் கந்த சுவாமி. இன்றைய ஆன்மீக தகவலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய நட்சத்திரத்தையும் இன்றைய ராசி பலனையும் பார்ப்போம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். 7:12 காலை வரை இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்ததாக திருதய திதி இருக்கிறது. விடிய காலை 1:29 வரை சதுர்த்தி விரதம், வாஸ்து பூஜை. இன்றைய வாரம் பார்த்தோமேனால் ஆதி வாரம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி மேஷ ராசிக்கு சந்திரன் 12வது வீட்டில் இருக்கிறார். அதை வைத்து பார்த்தோமேனால் சுக போகத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் பொது ஒப்பந்தங்கள் செய்வதற்கு முன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது இன்றைக்கான பலனாக இருக்கிறது. அதே வேளையில் சந்தோஷம் இருக்கிறது. அடுத்த ராசி ரிஷப ராசியாக இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 11வது வீட்டில் இருக்கிறார். அது அவர்கள் லாபத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய 2 மாதத்திற்குள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. ராகு வந்து ஜென்மத்தில் இருப்பதனால பேர்ச்சி ஆவதற்குள் உடல் நலத்தில் சில குறைபாடு இருக்கும் என்பதால் அவர்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இறை வழிபாடு செய்ய வேண்டும், நல்லது நடக்கும். அடுத்த ராசி மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்கு இன்று விசேஷமான பலனாக 10வது இடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் வரக்கூடிய காலங்கள், இந்த காலத்தில் இன்றைய நாள் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், விசேஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தொழில் அபிவிருத்தி அவர்களுக்கு நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதே நேரத்தில் அடுத்த ராசியாக கடகராசியை பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியவர். 9வது வீட்டில் இருக்கிறார். அது சந்தோஷத்தை கொடுக்கும் அவர்களுக்கு. இன்று அவர்கள் புது முயற்சிகள் செய்யலாம். அடுத்த ராசி சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அட்டமாதிபதியாக அட்டமஸ்தானத்தில் வீட்டில் இருந்தாலும் அவர் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதனால சில சந்தோஷமான விஷயங்கள் வீடு தேடி வரும். அவர்களுக்கு தொழில் சம்பந்தமான அபிவிருத்தியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ராசியாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு. கன்னியா ராசி ராசியாதிபதி நட்சத்திரமாக இருப்பதனால அவர் 7வது வீட்டில் இருக்கிறார். சந்தோஷம் மிகையாக இருக்கும். நல்ல ஒரு வழிபாடு செய்து இன்று அவர்கள் இந்த நாளை அனுபவிக்கலாம். அடுத்த ராசியாக துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6வது வீட்டில் இருக்கிறார். 6வது இடம் என்பது ரணரோக சத்ருஸ்தானம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அவர்களுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும், நல்லது நடக்கும். அடுத்தது விருச்சகராசிக்காரர்கள். விருச்சகராசிகள் சந்திரன் பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறார். சந்தோஷத்தையும் அதிகமாக கொடுப்பார், சிந்தனை செய்ய வைப்பார். இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் சிந்திப்பது செயல்பட மாட்டார்கள், செயல்பட்ட பிறகு சிந்திக்க மாட்டார்கள். இந்த ரெண்டையும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். பேசுவதற்கு முன்னுக்கு சிந்திக்க வேண்டும். பேசிவிட்டு சிந்திப்பதில் எந்த படையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 4வது வீட்டில் இருக்கிறார். சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பதனால ரேவதி நட்சத்திரம், அது புதனுடைய நட்சத்திரம், பாதகாதிபதி நட்சத்திரமாகவும் வருகிறது. 7வது வீட்டுக்கு அதிபதியாக புதனே வருகிறார் என்றால் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகும்போது, பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இவர்களுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சிவபெருமானை நெய்தீபம் ஏற்றி இந்த வழிபாடு செய்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது மகர ராசிக்காரர்கள். மகரத்திற்கு சந்திரன் 3வது இடத்தில் இருக்கிறார். விசேஷ பலனை கொடுப்பார் சந்திரனுக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கும் போது மகர ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் வருகிறார். நல்ல விசேஷமான பலனை கொடுப்பார். அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்கள். கும்பத்திற்கு சந்திரன் 2வது வீட்டில் இருக்கிறார். விசேஷமான பலனாக அவர்களுக்கு வாக்கு கடிதம், தன விருத்தி ஏற்படும். அதே நேரத்தில்
இன்று அவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் சில சஞ்சாரம் இருப்பதனால பாக்கியங்களை பெறலாம், நல்ல ஒரு ஆற்றலும் அவர்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஆன்மீக தகவலை பார்ப்போம். இன்று ஆதிவாரம் என்பதால நாம் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து காலையில் ஆலயத்திற்கு போய் சிவபெருமானை வணங்கி சிவனுக்கு ஒரு நைவி தீபம் ஏற்றி வைத்து அம்பாளை வணங்கிவிட்டு நாம் இந்த பொழுதை மிக விமர்சையாகவும் சந்தோஷமாகவும் ஆன்மீகத்தோடு கொண்டாடலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு எந்த வழியில் துன்பம்